கண்ணன் செய்த உதவி. இந்த கதையை நான் இப்ப உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். எவ்ரி ஒன் பிளீஸ் மியூ. ஓகே, என்ன கதை படிச்சோம்? ஒரு பையன், கண்ணன்கிற ஒரு பையன் சாலை கடக்க என்ன செய்ய பள்ளிக்கு காலையில புறப்படுறான். பள்ளிக்கு புறப்படும் போது அங்க வழியில ஒரு பெரியவரை பார்க்கறான். அந்த பெரியவரை பார்க்கும் போது என்ன செய்யறார் அந்த பெரியவர் அந்த பையன் கிட்ட என்ன கேக்க, எனக்கு சாலையை கடக்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அவர் என்ன செய்யறாங்க, அந்த பெரியவர் சாலையை கடக்க என்ன செய்யறாங்க, உதவி செய்யறான். போட்டீங்கன்னா சரியா இருக்கும். சரிங்களா கண்ணா? மியூட் பண்ணுங்கடா. நீங்க மியூட் பண்ணீங்கன்னா தான் தமிழ் அம்மா எடுக்கிறது உங்களுக்கு கிளியரா கேக்கும். ருதிகா மேம் ஷௌவிக் மட்டும் தான் அன்மியூட் பண்ணிருக்கான். ஒரு ஷௌவிக் மியூட் பண்ணிக்கோங்கடா. மியூட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா கேக்கும் தமிழ் அம்மா எடுக்கிறது. ஷௌவிக், ஷௌவிக் இருக்கீங்களா? மியூட் பண்ணுமா? மியூட் பண்ணுமா? மியூட் பண்ணுமா? மியூட்ல போட்டீங்களா? நல்லா கவனிங்க. நீங்க கோஆபரேட் பண்ணாதான் பாடத்தை கவனிக்க முடியும். எஸ் மேம், நீங்க ஆரம்பிங்க. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே, நாம என்ன படிச்சோம்? முதல்ல வந்து கண்ணன்கிற ஒரு மாணவன் சாலை பள்ளிக்கு புறப்படுறான். புறப்படும் போது வழியில ஒரு பெரியவரை பார்க்கிறான். அந்த பெரியவர் சாலைய கடக்க சொல்லி அவர்கிட்ட உதவி கேக்குறான். அப்படி உதவி கேட்டவுடனே அந்த பெரியவருடைய இரண்டு கைகளையும் என்ன செய்யறான், அந்த கைய நல்லா என்ன செய்யறான், அழுத்தி பிடிச்சு என்ன செய்யறான், கவனமா கொண்டு போய் சாலைய கடக்க உதவி செய்யறான். இது என்ன சொன்னேன் நான் போன வகுப்புல, ஜீப்ரா கிராசிங் சாலையை எப்படி கடக்குறாங்கிறத நம்ம இந்த படத்துல பார்க்கிறோம். ஸோ நம்ம சாலையை கடக்கணும், கவனமா கடக்கணும். அதுவும் கிரீன் சிக்னல், மனிதான் நட அப்படிங்கிற சிக்னல் விழுந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், சாலையை கடக்கணும். இல்லைன்னா நம்ம சாலையை கடக்க கூடாது. அதுக்கு மீறி கடந்தா என்ன ஆகும், கண்டிப்பா சாலையில விபத்துகள் ஏற்படும். சரிங்களா? அதற்கு பிறகு அடுத்து எங்க பண்றாங்க, சாலைய பாதுகாப்பா கைய பிடிச்சு என்ன பண்றாங்க, கடந்து வந்த உடனே அந்த எதிர்த்தாப்புல ஒரு பேருந்து வருது. எதிர்த்தாப்புல ஒரு பேருந்து வருது. அந்த பேருந்து என்ன செய்யுது, ஒரு மரத்துல மோதிடுது. மோதின உடனே அதுல எதனால போய் மோதுது, அந்த ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்ததுனால அந்த பேருந்து என்ன செய்யுது, பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல போய் மோதிடுது. உடனே என்ன செய்யறான், கண்ணன் கத்துறான், ஐயோ யாராவது வாங்க, காப்பத்துங்க, காப்பத்துங்க, காப்பத்துங்கன்னு கத்துறான். அந்த பேருந்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, விபத்துக்குள்ளாகறாங்க. சின்ன காயம் பெரிய காயத்துல விபத்துக்குள்ளாகறாங்க. அதன் பிறகு எல்லாரும் என்ன செய்யறாங்க, அங்க இருந்து அந்த யார சாலையை கடக்க உதவி செஞ்சானோ அந்த பெரியவர் தன்னுடைய பேக்கெட்ல இருந்து ஒரு செல்பேசி, அதாவது மொபைல் போன், அந்த செல்போனை எடுத்து என்ன செய்யறான், அதுல இருந்து அந்த பெரியவர் சாரி அந்த பெரியவர் அந்த செல்பேசியை எடுத்து 108 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல, இந்த ஊர்ல, இந்த இடத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் விபத்து ஏற்பட்டிருக்கு, நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவசர ஊர்தி கொஞ்ச நேரத்துல வருது. அந்த அவசர ஊர்தி வந்த உடனே யாரும் வராங்க, யார் வந்தாங்க உடனே, காவலர்கள். காவலர்களும் வராங்க. கண்ணா ப்ளீஸ் கண்ணா மியூட். ஓகே, காவலர்களும் வராங்க. சங்கி அங்க வந்து காவலர்களும் வந்த உடனே அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த அவசர ஊர்தியில காயம் ஏற்பட்டவர்களை எல்லாரையும் ஏற்றி கொண்டு போய் எங்க கொண்டு போறாங்க, மருத்துவமனைக்கு. மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. மருத்துவமனையில கொண்டு போனோடனே இத பார்த்த கண்ணன் என்ன செய்யறான், ருத்திகா மேம், ருத்திகா மேம் ஒரே நிமிஷம், சுபஸ்ரீ மியூட் பண்ணுங்க. கே சுபஸ்ரீ மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருந்தீங்கன்னா தாண்டா மேம் சொல்றது உங்களுக்கு கிளியரா கேக்கும்.
மியூட் பண்ணுங்கடா. சரி சுபஸ்ரீ. போட்டங்களா? இல்ல மேம். கண்ணா நீங்க மியூட் பண்ணலனா இந்த கிளாஸ் என்ன சிம்ர கிளாஸ் டைம் ஆகும்டா கண்ணா. கோஆப்பரேட் பண்ண சுபஸ்ரீ. ஓகே. கே சுபஸ்ரீ இருக்கீங்களா? கே சுபஸ்ரீ, கே சுபஸ்ரீ ரிப்ளை பண்ணுங்க. கே சுபஸ்ரீ கண்ணா நீங்க மியூட்ல மேம். அவங்க இன்னும் மியூட்ல போடல. சரி ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க் யூ. ஆ ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஓகே. ஆ சுபஸ்ரீ வந்துட்டீங்களா? ஆ சுபஸ்ரீ, பெரியவர் எந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசினாரு? 108 மேம். சரி, அத ஃபோன் பண்ண உடனே என்ன வண்டி வந்துச்சு? அவசர ஊர்தி. என்ன வந்தது? அவசர ஊர்தி வந்துச்சு. சரி, அதெல்லாம் பார்த்த கண்ணன் என்ன செஞ்சான்? அவனால முடிஞ்ச உதவியெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சான். ஓகே, நல்லது கண்ணா, பாராட்டுக்கள். மியூட்ல வைங்க உங்களுடைய ஆடியோவை, சரிங்களா? மீதி கதையை மேம் கண்டினியூ பண்றேன், சரியா? ஓகே. ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்த கண்ணன் என்ன செய்யறான்? தன்னாலான முடிஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு, என்னெல்லாம் அந்த காயம் வண்டியில அடிபட்டவங்க இருந்தவங்க, காயம் ஏற்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் தன்னால முடிஞ்ச உதவியை செய்யறான். ஆ சொல்லுடா கண்ணா. ஆம்புலன்ஸ் தமிழ்ல என்ன? தமிழம் அவசர ஊர்திடா. அவசர ஊர்தி, அவசர ஊர்தின்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ்க்கு தமிழ்ல அவசர ஊர்தின்னு சொல்லணும், சரிங்களா? 108 அவசர ஊர்தி. உங்களுக்கு அந்த கதையிலேயே போட்டிருக்காங்க இல்லையா? சோ அந்த அவசர ஊர்தி சிறிது நேரத்தில் வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது, சரிங்களா? சோ அவசர ஊர்தி, ஆம்புலன்ஸ்க்கு என்ன பேரு? அவசர ஊர்தி. புரிஞ்சுதாடா கண்ணா? ஓகே, இப்ப கதைக்குள்ள நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஓகே சரி. சோ இதனை பார்த்த கண்ணன் என்ன செய்யறான்? தன்னால முடிஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதன் பிறகு பள்ளிக்கு புறப்பட்டு போறான். அங்க பள்ளிக்கு போன உடனே அங்க ஆசிரியர் என்ன சொல்றாரு? ஏன் கண்ணா உனக்கு தெரியாதா சீக்கிரமா பள்ளிக்கு வரணும்னு, ஏன் தாமதமா வந்திருக்க அப்படின்னு ஆசிரியர் கேக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 108 அவசர ஊர்திய நீங்க இங்க பாக்குறீங்க. 108 அவசர ஊர்தியை இங்க பார்க்க முடியும். இந்த ஊர்தியில தான் என்ன செய்யறாங்க அவங்க, அந்த காயம் ஏற்பட்டவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா அங்க கண்ணன் எல்லாத்தையும் தெளிவா சொல்றான். இந்த மாதிரி இல்லைங்க ஆசிரியரே, இந்த மாதிரி நான் வந்துட்டு இருந்தேன், வர வழியில ஒரு பெரியவர் வந்து சாலையை கடக்க சொல்லி உதவி கேட்டாரு, அவருக்கு நான் உதவி செஞ்சேன். அவருக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் அவரை பத்திரமா கையை பிடிச்சு சாலையை கடக்க உதவி செஞ்ச உடனே எங்களுடைய எதிர்காப்புல ஒரு பேருந்து ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து மரத்துல போய் மோதிடுச்சு. மோதின உடனே நாங்க எல்லாரும் பயந்தோம். அதுக்கப்புறம் அந்த பெரியவர் 108 அவசர ஊர்திக்கு அலைபேசியில அழைச்சாரு. உடனே காவலர்களும் அந்த அவசர ஊர்தியும் அங்க வந்துருச்சு. வந்த உடனே நாங்க எல்லாரும் என்னால முடிஞ்ச உதவியும் அங்க இருக்கிறவர்களும் உதவி செஞ்சு அவங்களை எல்லாரையும் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாங்க. அதை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வர்றதுக்கு பள்ளிக்கு தாமதம் ஆயிடுச்சு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே ஆசிரியர் அவனை என்ன செய்யறாரு? எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு அவனை என்ன செய்யறாரு? பாராட்டுறாங்க. பாராட்டின உடனேயே அப்ப என்ன செய்யறாங்க? பாராட்டின உடனே எல்லா மாணவர்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு மற்ற மாணவர்களும் சேர்ந்து கை தட்டி பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆசிரியர் ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்களும் உங்களாலான முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு என்ன தெரியும், என்னத்தை தரும்? மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும். நான் போன வகுப்புகள்ல சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க சின்ன உதவியோ, ரொம்ப ரொம்ப சின்ன உதவியானாலும் சரி, பெரிய உதவியானாலும் சரி, கண்டிப்பா அது என்ன செய்யும், நன்றியை சாரி மகிழ்ச்சியை கொடுக்கும், சரிங்களா? நீங்க ஒரு நாள் செஞ்சு பாருங்க, யாராவது ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பா அது உங்களுக்கு நன்மையை தரும், மகிழ்ச்சியை தரும், சரிங்களா? அந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உதவி செஞ்சு பாத்தீங்கன்னா.
சரியா? சோ அந்த மாதிரி ஆசிரியர் சொல்றோம், நீங்க எல்லாரும் இதே போல கண்ணன மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அனைத்து மாணவர்களும் கண்ணனுக்கு கிளாப் பண்ணி அவனை பாராட்டுறாங்க. சரியா? ஓகே. அதன் பிறகு நாம என்ன செஞ்சோம், அடுத்த வகுப்புகள்ல என்ன செஞ்சோம் பாத்தீங்களா, ஒரு ஆசிரியர் மாணவனை பாராட்டுற மாதிரி பாக்குறோமா? பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஆசிரியர் அவனை தட்டி கை தட்டி பாராட்டுறாங்க. அதன் பிறகு என்ன செய்யறோம், நம்ம பயிற்சிகள் பார்த்தோம். என்ன பயிற்சிகள் பார்த்தோம், சரியான விடையை தெரிவு செய்க. சரி, நான் யாரையாவது ஒருத்தரை கூப்பிடுறேன், டக்கு டக்குன்னு வந்து பதில் சொல்ல போறீங்களா? சரிங்களா, பதில் சொல்றீங்களா? பிரணவ் தர்ஷன் இருக்கீங்களா? 3D பிரணவ் தர்ஷன், வணக்கம். உங்க பேரு பிரணவ் தர்ஷன், வணக்கம். வணக்கம் பிரணவ். கதிரவன், இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன சொல்லி கொடுத்தேன் நான் போன வகுப்புல, ஞாபகம் இருக்கா? கதிரவன், இச்சொல் உணர்த்தும் பொருள் கதிரவன் என்ன? காலையில கோழி கத்தி எழுப்பின உடனே நம்ம இருட்டா இருக்கிற இடமெல்லாம் எதுனால வெளிச்சமா இருக்கு? எது? கதிரவன், இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன? சூரியன். சூரியன், மறக்கவே கூடாது. ஓகே. மகிழ்ச்சி அடைந்தான், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? மகிழ்ச்சி அடைந்தான், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும்? யாபம் எடுத்துட்டு என்ன போடணும்னு சொன்னேன், கூட்டல் குறி போட்டு. மகிழ்ச்சி கூட்டல், வெரி குட். மகிழ்ச்சி கூட்டல் ஆ போட்டு அடைந்தான், அப்படியே சேர்த்து போடணும் சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி அடைந்தான். ஓகேடா கண்ணா, பாராட்டுக்கள், நன்றி. அடுத்த கேள்வியை கவனிங்க. அதே மாதிரி ஒலி எழுப்பி, ஒலி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஒலி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இந்த ஒத்த கொம்பு ஏ இருக்கா, ஒத்த கொம்பு யா இருக்கா, அதை எடுத்துட்டு என்ன போடணும்? ஒலி எழுப்பி, ஒலி எழுப்பி. கண்ணா கொஞ்சம் சத்தமா பேசுங்கடா கண்ணா. ஓ, ஒலிக்கு அப்புறம் ஏ போடணும். ஒலி என்ன போடணும்? எழுப்பி. ஏ, ஏ போடணும். ஏ இல்ல, ஏ குறியில் எழுத்து ஏவ போட்டு எழுதணும். ஒலி எழுப்பி என்பது சரியான விடை. பாராட்டுக்கள் பிரணவ் தர்ஷன், நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்கடா கண்ணா, நன்றி. ஓகே, அடுத்த ஸ்டூடண்ட் தேஜஸ்வினி. தேஜஸ்வினி இருக்கீங்களா? பேருடா கண்ணா? சரி, தேஜஸ்வினி. தேஜஸ்வினி, தேஜஸ்வினி மியூட்ல போடுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன், அடுத்த கேள்விக்கு கூப்பிடுறேன், மியூட்ல போடுங்க. பிரதீக்ஷா வாங்க. எஸ் மேம். பிரதீக்ஷா, கண்ணன் சரியா தவறா? ஓகே, சரியா தவறா? கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். சரி மேம். சரி, ஓகே. அடுத்த இரண்டாவது கேள்வி கவனிங்க. கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்துவிட்டான். மேம் என்ன சொல்றீங்க மேம், புரியல. கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்துவிட்டான். தவறு. சரி, வெரி குட். பெரியவர் அலைபேசியில் 107 ஐ அழைத்தார். தவறு. எந்த எண்ணுக்கு கூப்பிட்டாரு? 108. வெரி குட். ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர். சரியா தவறா? எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடை கூறி நீங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள், நன்றி. கண்ணா மியூட்ல போட்டுக்கோங்க, நன்றி. அடுத்த பயிற்சியை பார்க்கலாம். சரி, அடுத்த பயிற்சியில இன்னைக்கு நாம பார்க்க போகிறது, இது நான் சொல்லித்தரேன், எல்லாரும் கவனிங்க. என்னன்னா, அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக. சரிங்களா? இப்போ முதல்ல ஒண்ணு கொடுத்துருக்கு, ஒளி. ஒளின்னு கொடுத்துருக்கா, சின்ன லீ கொடுத்துருக்கு. ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா பெரிய லீ கொடுத்துருக்கு. அந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுல நம்ம பொருள் வேறுபாடு கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். சரிங்களா? ஒளி, முதல் ஒளி வந்து வெளிச்சம், ரத்தம். ஃபர்ஸ்ட் ஒளி என்ன வரும், உங்க புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்கு பாருங்க, அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிகன்னு கொடுத்துருக்கு. அதுல இது உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா இந்த விடைக்கு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், கண்டுபிடிங்க.
தெரியுமா ஒளினா என்ன வரும் அது மேம் பாக்கது ஒளி ஃபர்ஸ்ட் ஒளிக்கு என்ன வரும் மேம் திரும்பியோ சொல்லுங்க இன்னையில் மேம் திரும்பியோ சொல்லுங்க மேல் நோக்கில் சத்தம் டா சத்தம் முதல் ஒளி சத்தம் சத்தம் எழுப்புறீங்களா ஒளி சத்தம் போடுறீங்கன்னு தானே வருது ரைட்டா சரியா முதல் ஒளிக்கு சத்தம் இரண்டாவது ஒளிக்கு என்ன வரும் வெளிச்சம் வெளிச்சம் ஒரு நிமிஷம் கவனிங்க மேம் எழுதி பார்த்தா முதல் ஒளிக்கு வந்து சத்தம் தெரியுதா சத்தம் சரிங்களா இதை எழுத வேண்டாம் கவனிங்க கவனிங்க உங்களுக்கு பிபிடி அனுப்புவாங்கல்ல அப்ப உங்களுக்கு வரும் சரிங்களா இதுல வந்து புள்ளி வைக்க முடியல அதனால இது பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க ஆனா புள்ளி வைக்கணும் சரிங்களா ரெண்டாவது ஒளிக்கு என்ன வரணும் வெளிச்சம் ரெண்டாவது ஒளி என்ன வரணும் வெளிச்சம் சரி இங்க மூணாவது பாருங்க பள்ளி பள்ளினா என்ன சொல்றீங்க மேம் என்ன வரணும் சரியான பள்ளி நாம படிக்கும் இடம் படிக்க பாடம் படிக்க கூட என்னடா சொல்லுடா சரியான புரியல வெரி குட் வெரி குட் பள்ளி மூணாவதுக்கு மூணாவது பள்ளி சரிடா கண்ணா வெரி குட் பாராட்டுக்கு மியூட்ல ஒரு நிமிஷம் போடுங்க என்ன சொல்வீங்க கல்வி கற்கும் இடம் பள்ளினா என்னது கல்வி கற்கும் இடம் அதான் மேம் எழுதுறேன்டா ஸ்கூல்னு சொல்லக்கூடாது அதுக்கு என்ன சொல்ற பள்ளிக்கு எதுக்கு வரீங்க பாடம் படிக்க தானே வரீங்க ஆமாவா ஆமா அப்ப என்ன எழுதணும் கல்வி கற்கும் இடம் சரிங்களா ஓகே அடுத்ததுக்கான விடை என்னன்னு பார்க்கலாம் பள்ளி இந்த பள்ளி என்னது இந்த பள்ளி அது இது சரிங்களா இந்த பள்ளி தான் இந்த பள்ளி என்னது செவுத்துல இருக்கும் இல்லையா நம்ம வீடுகளுடைய செவுற்றில் இருக்கக்கூடிய பள்ளி சரிங்களா நம்ம ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கா பள்ளி எல்லார் வீட்லயுமே இருக்கு சின்ன பள்ளியில இருந்து பெரிய பள்ளி வரையும் எல்லா பள்ளியும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அந்த பள்ளி இல்லையா பார்த்தது இல்லையா நான் ஜாயின் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க சரிதான் இந்த பள்ளி சரிங்களா செவற்றில் சுவரில் இருக்கக்கூடிய பள்ளி சரி அடுத்து காலை காலை ரெண்டு காலை இருக்கு ஒரு காலை வந்து அஞ்சாவது சர்க்கிள் பண்ணிருக்கேன் பாருங்க அஞ்சாவது காலை வந்து நம்மளுடைய விடியற் காலை பொழுது என்ன செய்வீங்க இரவு இரவு கடந்தா என்ன செய்யும் அடுத்த நாள் இப்ப இன்னைக்கு நைட்டு போயிடுச்சுன்னா இரவு நேரம் போயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன பிறக்கும் காலையில வருமா வருமா வராதா சொல்லுங்க யாராவது காலை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அடுத்த நாள் அடுத்த நாள் காலை அடுத்த நாள் காலை பொழுதை நம்ம குறிப்பிடுவது சரிங்களா இந்த காலை வந்து அடுத்த நாள் காலை இந்த காலைக்கு வந்து எருது என்ன வரணும் எருது எருது காலை மாடு எருதுன்னு சொல்றோமா காலை மாடுன்னு சொல்றீங்களா அதுதான் எருது சரிங்களா கண்ணா ஓகே யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா
சொல்ல விரும்புறீங்களா? சரி கவனிங்க, இதுல ஒன்றாவது முதல் ஒளி வந்து என்னதான் குறிப்பிடுது? முதல் ஒளி வந்து நாம சத்தம் போடுறோம் இல்லையா, அதை குறிப்பிடுது. முதல்ல குறிப்பிடுவது சத்தம். ரெண்டாவது வெளிச்சம், சரிங்களா? இதுக்கான விடைகள் எல்லாம் உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்ல வரும், அப்ப நீங்க பார்க்கலாம். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இருடா கண்ணா, நான் கேக்குறேன். சொல்லுங்க. பள்ளிக்கு கல்வி கற்கும் இடம், இந்த பள்ளிக்கு கல்வி கற்கும் இடம், இந்த பள்ளிக்கு வந்து சுவரில் இருக்கக்கூடிய பள்ளி. சரிங்களா? புரியுதா? சரிடா கண்ணா, சரிடா கண்ணா, நன்றி கண்ணா. ஓகே, அடுத்து ஐந்தாவது காலை. காலைங்கிறத விடியற்காலை பொழுதை குறிப்பிடுவது. இந்த காலை வந்து எருது, காலை மாடை குறிப்பிடுவது. சரிங்களா? ஓகே, அடுத்தது பகுதி போலமா? ஓகே, ஓகே, அடுத்த பகுதி போகலாம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு ஒட்டகச்சிவிங்கியோட படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஒட்டகச்சிவிங்கியில நாம என்ன செய்ய போறோம்னா, ஃபில்லப்ஸ், அதாவது நிரப்புக பண்ண போறோம். புரிக்கலாமா எல்லாரும்? தயாரா இருக்கீங்களா? சரி, இதுல வந்து விடைகள் வந்து உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. விடைகள் இங்க உங்களுக்கு கீழே குறிப்பிட்டு இருக்காங்க. இதுல நாம 1, 2, 3, 4 போட போறோம். போட்டுட்டு அதன் பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க, வகுப்பு முடிஞ்ச உடனே நீங்க அந்த நிரப்புகளை எடுத்து எழுதணும். சரிங்களா? ஓகே டாக்கனா. எவ்ரி ஒன் நவ் மியூட். ஓகே கவனிங்க, ஒட்டக சிவிங்கி மிகவும் என்னது? உயரமானது. ஒட்டக சிவிங்கி மிகவும் உயரமானது. நான் நம்பர் போடுறேன், எல்லாருக்கும் தெரியுதா? ஓகே, நம்பர் போடுறேன் ஸ்கிரீன்ல பாருங்க, அதுல இருந்து நீங்க ஆன்சர்ஸ் குறிச்சுக்கோங்க. ஒட்டக சிவிங்கி மிகவும் உயரமானது. அதன் 1, 2 போடுறது தெரியலையா? இல்ல மேம், நீங்க டாஷ்ல போடுங்க மேம். சரிடா கண்ணா. ஒட்டக சிவிங்கி மிகவும் உயரமானது. நான் இங்க சிஸ்டத்துல எழுதுறேன்டா, அதனால உங்களுக்கு ஸ்கிரீன் இதுவாகும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க இருந்தாலும் ஆன்சரா கீழையும் பாத்துக்கலாம். ஒட்டக சிவிங்கி மிகவும் உயரமானது. சரிங்களா? முதல் விடை, முதலுக்கு விடை என்னது? ஒட்டக சிவிங்கி மிகவும் உயரமானது. சரி, ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு? அதன் கழுத்து. தெரிய மாட்டேது மேம். அதுதான் விடைடாக்கண்ணா. பிரதீக்ஷா ஆன்சர் தெரியுதா? ஓகே பிரதீக்ஷா, நம்பர் போட்டுக்க பிரதீக்ஷா. வகுப்பு முடிஞ்ச உடனே நீங்க விடையை எடுத்து எழுதுங்க. சரிங்களா? ஓகே கவனிங்க, சிவிங்கி மிகவும் உயரமானது. ரெண்டாவது பாருங்க, அதன் கழுத்து எப்படி இருக்கும்? குள்ளமா இருக்குமா, நீளமா இருக்குமா? நீளமா. வெரி குட், அதன் கழுத்து நீளமாக இருக்கும். நான் இங்க பாருங்க 2 போட்டிருக்கேன் பாருங்க, அதன் கழுத்து நீளமாக இருக்கும். சரி, ஒட்டக சிவிங்கிக்கு குரல் தான் இருந்தாலும், குரல் நான் என்ன செய்யறது, எல்லா விலங்குக்கும் வந்து கத்துறதுக்குன்னு ஒரு குரல் நான் உள்ள இருக்கும். இப்ப நம்ம பேசுறோம்னா உள்ள நமக்கு குரல் நான் இருக்கும். நம்ம கத்துறோம், பேசுறோம், பாடுறோம், எல்லாம் பண்றோம் இல்லையா? திட்டுறோம், எல்லாமே பண்றோம். எதனால நமக்கு குரல் நான் இருக்கு? ஆனா ஒட்டக சிவிங்கிக்கு
குரல்லான் இருந்தாலும் அதனால சத்தம் போட்டு கத்த முடியாது. சிங்க என்ன செய்யும் அப்படின்னு கத்தும், கழுத என்ன செய்யும் கத்தும், அப்புறம் நாய் எப்படி கத்தும் அப்படின்னு கத்தும். ஆனா ஒட்டக சிவிங்கிக்கு குரல்லான் இருந்தாலும் அதால சத்தம் போட்டு கத்தவே முடியாது. என்னதான் கத்தினாலும் யாருக்குமே கேட்காது, சரிங்களா? அது என்னதான் கத்தினாலும் என்ன செய்யாது, யாருக்குமே கேட்காது. அதுதான், அதனால சத்தம் போட்டு கத்த முடியாது. இங்க இருக்கு பாருங்க, மூன்று, அதனால் சத்தம் போட்டு கத்த முடியாது. நான் உங்களுக்கு இங்க எழுதி காட்டுறேன் பாருங்க, அதனால் சத்தம் போட்டு கத்த முடியாது, சரிங்களா? ஓகே, அடுத்தது நான்காவது. நான்காவதுக்கு என்ன விடை வரும் பார்க்கலாமா? ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொல்லும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது. என்ன வாய்ந்தது? வலிமை. எழுதுறேன் பாருங்க ஆன்சர் மேம், தெரியுதா எல்லாருக்கும்? கவனிங்க மேம், ஆன்சர் எழுதுறேன். நான் ஆன்சர் எழுதுறேன் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஒன், வெரி குட். வலிமை, மை, வலிமை வாய்ந்தது. வெரி குட், வலிமை வாய்ந்தது. ஒரு சிங்கத்தையே என்ன செய்யும், ஒரு சிங்கம் எதிர்த்தாப்புல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அத காலால தூக்கி தாக்கி அப்படியே கொன்னுடுமா, அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், கொன்னுடும். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது இந்த ஒட்டக சிவிங்கி, சரிங்களா? ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது. நான்காவது முதல்ல இருக்கு பாருங்க விடை, அதுதான் நான்காவது. சரி, அடுத்தது கடைசி கேள்வி என்ன கொடுத்துருக்கு, ஒட்டக சிவிங்கி என்ன செய்யும், இலை தழைகளை தின்னும். இங்க பாருங்க மேம் ஆன்சர் ஐந்து போடுறேன், வெரி குட் கண்ணா, பாராட்டுக்கள். ஒட்டக சிவிங்கி இலை தழைகளை தின்னும், வெரி குட். நன்றி கண்ணா, பாராட்டுக்கள். அனைவருக்கும் சூப்பரா பதில் சொல்றீங்க, பதில் சொன்ன அனைவருக்கும் பாராட்டுக்கள். இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது, இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இல்லையா? அடுத்த பகுதி போனா டவுட் இருக்கா? சரி, அடுத்த பகுதி போலாமா? சரி, இப்போ நான் இதுல உங்களை கேள்விகள் கேட்க போறேன். ஏன்னா நம்ம படிச்சவங்கள பாடம், அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகள் தான். இப்ப நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேள்வி கேட்க போறேன், அவங்க மட்டும்தான் அன்மியூட் பண்ணி பதில் சொல்லணும். கைலாஷ் வாங்க. கைலாஷ் நீங்க வரலன்னா டக்குன்னு அடுத்த ஸ்டூடெண்டா நான் கூப்பிட்டுருவேன். கைலாஷ் வந்துட்டீங்களா? வணக்கம் கைலாஷ். கண்ணன் எங்க புறப்பட்டான்? கண்ணா ஒரு நிமிஷம் சத்தமா சொல்லுங்க பிளீஸ், கொஞ்சம். கண்ணன் எங்கு புறப்பட்டான்? கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். வெரி குட், சூப்பரான விடை, சரியான விடை. நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள் கண்ணா. நன்றி, நன்றி கண்ணா. அடுத்த ஸ்டூடெண்ட் தேஜஸ்வினி. தேஜஸ்வினி வாங்க. தேஜஸ்வினி வணக்கம். பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான்? பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் பெரியவரை பார்த்தான். வெரி குட், சூப்பரா பதில் சொல்றீங்க. பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் பெரியவரை பார்த்தான். யாரை அப்படிங்கிற இடத்துல, இந்த யாரை அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, பெரியவரை அப்படிங்கறத மட்டும்தான் சேர்க்க போறீங்க, மீதி எல்லாமே கேள்வியில இருக்கு. சூப்பரா பதில் சொன்னீங்க, நன்றி, பாராட்டுக்கள். நன்றி கண்ணா. அடுத்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்க்கலாமா? ஓகே, பிரணவி வாங்க. பிரணவி சீக்கிரம் வாங்க. பேருந்து எதில் மோதியது? பேருந்து மரத்தில் மோதியது. வெரி குட், எதில்ங்கிற இடத்துல மரத்தில் எழுதுறீங்க. வெரி குட் கண்ணா, சூப்பரா பதில் சொன்னீங்க, நன்றி, பாராட்டுக்கள். பேருந்து மரத்தில் மோதியது. வெரி குட், சூப்பரா பதில் சொன்னீங்க, நன்றி கண்ணா, பாராட்டுக்கள். நன்றி கண்ணா, நன்றி, நன்றி. அடுத்த ஓகே சர்வேஸ்வரர், நானாவது கேள்விய கவனிங்க. நான்காவது கேள்வி, பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார்? நூத்தி எட்டு. கேள்வியோட சேர்த்து சொல்லுங்க.
அந்த பெரியவ மேம் 108 மேம் 108 செல்பேசியில் பேசினார். ஓகே, எப்படி பதில் சொல்லணும்னா பெரியவர் 108 எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் அப்படின்னு விடை சேர்த்து சொல்லணும். சரிங்களா கண்ணா? ஓகே, பாராட்டுக்கள் சர்வேஸ்வர், நன்றி. பாராட்டுக்கள், பாராட்டுக்கள் கண்ணா. அடுத்த ஸ்டூடண்ட் யாருன்னு பார்க்கலாமா? மகதி வாங்க. மகதி, மகதி வணக்கம். வணக்கம் மேம். ஓகே, ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார்? ஆசிரியர் கண்ணனை சொல்லுங்க. ஆசிரியர் கண்ணனை உதவி செய்தது பாராட்டினார். வெரி குட், பாராட்டுக்கள். நன்றி கண்ணா, மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி கண்ணா, நன்றி. ஆசிரியர் கண்ணனை உதவி செய்ததற்காக பாராட்டினார். கேள்வி கேட்ட அத்தனை பேரும் நல்லா பதில் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் சாட் பாக்ஸ்லயும் பதில் சொன்னீங்க. பதில் சொன்ன